அதுக்கப்புறம் இன்னொரு சீன் எப்படினாலும் வரும்,
அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் இல்லை. கடைசியா முடிவை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு பின்னாடி. சிவன் வந்து பார்த்தேன்னா சிதம்பரம் தான் ஞாபகம், என்ன நடராஜா, நட ராஜா, நடனத்துக்குன்னா ராஜா, கிங் ஆஃப் டான்சர்ஸ் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி அவர் வந்து நடனத்துக்கு ரொம்ப பேர் பண்றார். அதனால அவர் நடனம் பண்ண இடங்கள்லாம் சபைகள்லே இருக்கு, அஞ்சு சபைகள் இருக்கு. சிவ நடன சபை பக்கத்திலேயே சிதம்பரம், வெள்ளி நடராஜா, அது பொற்சபைன்னு பேர், கோல்டன் சபை. அதே மாதிரி திருவாலங்காடு ரத்ன சபை, மதுரை பார்த்தாக்க வெள்ளி சபை, இதெல்லாம் மெடல்ஸ் பத்தி. திருநெல்வேலி தாமரம், தாமரம் மெடல், தாமர சபை. குத்தால் சித்திர சபை, சித்திரமாவே இருக்க. அதுல இந்த மாதிரி சிவனுக்கு பல பேர்கள், முக்கியமான நடராஜா திருவாரூர்ல தியாகராஜா இருக்கார். அதே மாதிரி விஷ்ணு கொடுத்துருந்தாலும் அவருக்கும் ராஜா தான். அவர் அவர் இன்னொரு விதமான ராஜா, ரங்கராஜா, கோவிந்தராஜா. அதுக்கு நடனம் இல்லை, ஆனா பாம்பு படுக்க அவருக்கு ஆதிசேஷன் வேற படுத்துட்டு இருக்காரு. சிவனுக்கு வந்து உடம்பு பூரா பாம்பு, காந்த பாம்பு, தலையில பாம்பு, சிவலிங்கத்தை பார்த்தா பெரிய பாம்பு தான் இருக்குங்க. அது மாதிரி பாம்பு அவருக்கு அலங்காரம் சிவனுக்கு, விஷ்ணுக்கும் பாம்பு படுக்க. இந்த மாதிரி இந்த லிங்கத்து மேல பாம்பு படுற மாதிரி அவரு ஒரு சிலையை பார்த்தா அதுல கையில கங்கணம், காந்த உடம்புல, அந்த மாதிரி இங்க என்ன முடிஞ்சாலும் சொல்ல அவ்வளவு நாகப்பாம்பு. அந்த மாதிரி ஒரு பாம்பு காம்பு ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இது. அவளுக்குள்ள என்ன சம்பந்தம்னா ஹிருதயபூர்வமான சம்பந்தம். ரெண்டு பேருக்குமே வந்து தனித்தனியா இருந்தா கூட அவளுக்கு சிவாய விஷ்ணு ரூபாய, விஷ்ணு சிவ ரூபாய. அதே மாதிரி சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணுவோம், விஷ்ணு ஹிருதய சிவா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி மகாவிஷ்ணு ஒரு தடவை பிற்பார்கள் ஆதிசேஷன் மேல படுத்துருக்காரு, படுத்துட்டு ரொம்ப ஆனந்தமா ஏதோ ரசிச்சுட்டு இருக்காரு. என்ன ரசனைன்னு தெரியல, ஆதிசேஷனுக்கு கனம் தாங்குற இவர் என்ன ஆனந்தத்துல குதிச்சிருக்காரு. கீழே பாம்புக்கு வந்து கனம் தாங்கலாம். இந்த பாரு என்னது விசேஷமா, இப்படி பாரப்பாருங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கேட்கிறான். அவர் திடீர்னு பாரம் தாண்டவே இருக்கு, ஏன் எப்படி வந்து கனம் கிடையாது, ஏதோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னா. அவர் சொன்னாராம், நான் வந்து சிவனுடைய நடனத்தை பார்த்துருக்கேன், நடராஜா. அந்த நடனம் எவ்வளோ ஜோராக இருக்கு தெரியுமா, அதில் பூரிச்சு போய் என்னுடைய உடம்பு அப்படியே குதிக்கிறது, அதனால தான் பாடம்னா. அதை பார்த்துட்டு ஆதிசேஷன் சொன்னாராம், ரொம்ப நல்லா இருக்கு, நான் வந்து தூக்கிட்டு இருக்கேன் அவங்கள, குதி குதி குதிக்கிட்டா நீங்க மொத்தம் என்ஜாய் பண்றதா, ஏன்னா நான் பார்க்க வாழலாமால, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கோ, நான் அந்த நடனத்தை பார்க்க வாழலாமா அப்படின்றாரு. அவர் சொல்லணும்னு தான் காத்துட்டு இருந்தாரு. அவர் சொல்றாரு, உனக்கு நேரே அந்த காட்சி கொடுக்கறதுக்கு நான் அனுப்புறேன், கீழே ஊர்ப கொடுக்கறது, அதுல போய் நீ அவதாரம் அவதாரம் எடுத்து அங்க போய் அந்த நடனத்தை நீ நேர பார்த்து ஆனந்தப்படலாம். அது மாத்திரம் இல்லை, உனக்கு ஒரு ஒரு காரியம் கொடுக்க போறேன். என்ன அர்த்தம் கேட்டானா, அவர் நடன மாற்றத்தை உடுக்கிலிருந்து நிறைய ஒலிகள் தான் வந்தது. அந்த ஒலிகளை வச்சு பாணியின் ஒருத்தர் வந்து வியாக்கரணம் போட்டுற தமரகம் தானே, இது கை உடுத்துலேருந்து வந்த சத்தத்துலேருந்து 14 சவுண்ட், அதை வச்சுட்டு பாணியை வந்து வியாக்கரணம் பண்ணிருக்கார். ஆனால் அவர் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம், யாருமே புரிஞ்சுக்க முடியாது. நீ என்ன பண்ணணும்னா, அது எல்லாரும் புரியற மாதிரி ஒரு பாஷ்யம் எழுதணும், அது உனக்கு ஒரு டியூட்டி. அதுக்காக நீ வந்து பூலோகத்தில் போய் அவதாரணும். சரி, ரொம்ப ஆனந்தம் இருக்கு, கீழே போய் ஒரு விசா இல்லாமல் போயிட்டு வந்து நான் ஒரு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி. அவர் அத்ரி மகரிஷின்னு ஒருத்தர், அவருக்கு புத்திரன் பிறக்கிறார், அதான் ஆத்ரே என்று பேர். சில பேர் ஆத்திரையை கொடுத்தோம், ஆத்திரையை கொடுத்தோம், ஆத்திரையில் பிறந்தார். சில கதைகள் வந்து கோலிக்கான்னு ஒரு ரிஷி ஸ்ரீ இருந்தால், ரொம்ப பக்தி உண்டு, சூரியனை நோக்கி அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத கை இப்படி அஞ்சலி முத்திரையில வச்சிருந்தா,
அவருக்கு வந்து ரொம்ப ஆசையா எனக்கு ஒரு நல்ல புத்திரன் பிறக்கணும் அப்படின்னு இப்படி கழிச்சுருக்கே பத்திர உள்ள அவன் குழந்தை அப்படின்னு தெரிஞ்ச சொல்ற. அதனால அந்த குழந்தை பேர் பதஞ்சலி அப்படின்னு. அதனால பதஞ்சலி அப்படிங்கிறது ஆதிசேஷனோட அவதாரம். எங்க வந்து அவதாரம்னா இங்க சிதம்பரம் பக்கத்துல வந்து அவர் சிதம்பரத்துல போய் அந்த சிவனுடைய நடனம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போற. இங்க போனா நடராஜா பார்த்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க இங்கே இருந்தோம் நாம அவங்க வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த நடராஜா நடனம் பட்டத கீழே வந்து படம்லாம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு யாரையா பார்த்தா பூஜியோடைய ஆலோசனை பாரு இன்னொருத்தர் பாம்பு படத்தை பார்த்தீங்கன்னா நடன நடராஜால கீழே வந்து பதஞ்சலி வந்து பாம்பு கொடுத்துருந்துருக்காரு. அந்த மாதிரி அந்த நடனத்தை பார்த்து ரசித்து ரசிச்சுப்படுறான். என்னடானா
வாக்கு பேசுறதே அழகா பேசணும். பகவான் வாக்கு கொடுத்துருக்காரு, அதை வந்து சரியான உபயோகப்படுத்தணும் இல்லையா. எல்லாமே நாமளுக்கு தான் இருக்கு, அழகா பேசுனா எல்லாரும் அழகா கேட்கறா இல்லையா. அந்த வாக்குக்கு நமக்கு பவர் கொடுக்கணும். அது என்ன பண்றதுன்னு பார்த்தா பதேல வாச்சாம் பேச்சு. அந்த பேச்சு எப்படி வரும்னா பாஷம் என்ன இருக்கணும். அவரும் வியாக்கரண பாஷம் இருக்காரு, வியாக்கரணத்துக்கு வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. அதை அழகா அதை சுருக்கப்படுத்தி எல்லாரும் புரிய மாதிரி பண்ணணும்னா அது பாஷ்யம் எழுதணும். அதுக்கு மகாபாஷ்யம்னு எழுதினார். மகாபாஷ்யம் அது பேரே மகாபாஷ்யம். எதுக்கு அந்த வியாக்கரணம் எழுதினார் அவர் பாணினியாக, அது கமெண்ட்ரி பேர் எழுதினார். அதுக்கு அடுத்தது உடம்பு நல்லா இருக்கும், வியாதி வச்சு இருக்கக்கூடாது. அதனால மனேன மலம் சரீரச்ச வைத்தியகேன, மலம் சரீரச்ச மலம்னு அழுக்கு நமக்கு உள்ளுக்குள்ள இருக்க வியாதிகள் தான் இல்லையா, அதெல்லாம் போகணும். அது போகிறதுக்கு என்ன பண்ணுறது, மலம் சரீரஸ்ய உடம்புல இருக்கக்கூடியது. வைத்தியகேன, வைத்தியம்னா எல்லாருக்கும் மருந்து கொடுக்குறாருவா டாக்டர். அந்த மருந்து எந்த மாதிரி மருந்து என்ன மாதிரி நோய்க்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நூல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சரக சம்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதார். இன்னைக்கு வந்து ஆயுர்வேதம் அதை பேசினான். சரக்குன்னு ஒரு கம்பெனி எழுது சரக்காக சொல்லிட்டு அதை வந்து இந்த ஆயுர்வேத மூலிகைலாம் சரக்கு சம்ஹிதா. இந்த மாதிரி ஒரு மூணு நூல் எழுதினார். இதை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், அவன் எல்லாம் பசங்களாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா அங்கேயே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டார். இப்போ கூட நீங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா சிவன் கோயிலில் வியாக்கரண மண்டபம்னு சொல்லுங்க, சிதம்பரத்தில் இருக்கு வியாக்கரண மண்டபம் பெருசாக இருக்கும் ஆயிரங்கால் அப்படிங்கிற மாதிரி. அதில் எல்லாம் இந்த மாதிரி உட்காந்து கேட்க முடியும். அவரும் ஆயிரம் தரப்படுத்த மாதிரி, அதனால ஒரு ஆயிரம் பேர் ஸ்டூடெண்ட்ஸை வரவேற்கிறாங்க. அது நாட்டிலேருந்து எல்லா பாகத்துலேருந்து வந்தால் ஒருத்தர் கவுடு தேசத்தில் இருந்தார். கவுடு தேசம்னா பெங்கால், அங்கேருந்து வந்து இதில் கூட கவுடியாக மட்டும் இருக்கு போனோம், அதெல்லாம் பெங்கால் தெரிஞ்சுக்கலாம். அவர் கவுடம், அவரும் ஸ்டூடெண்ட் வந்தார். அவளுக்கெல்லாம் சொன்னார், நான் ரெண்டு நிபந்தனை போட போகிறேன், அதை யாருமே கிராஸ் பண்ணக்கூடாது கண்டிஷன்ஸ். என்னடா அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து நான் திரைக்கு பின்னால் உட்காந்துருக்கேன், யாரும் கிடையாது அவ்வளோ விஷ காத்து வரக்கூடாது இல்லையா, அதனால வந்து யாருக்கும் தெரியப்படக்கூடாது, அது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது நான் பாடம் சொல்லி கொடுக்குறத யாரும் வெளியில் போகக்கூடாது. அப்படி போனான்னா அவன் வந்து திரும்பி வந்தா பிரம்மன் ராசா ஒரு சாபம் கொடுத்துருந்தான். இந்த நிபந்தனைக்கு எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலையாட்டிட்டான். வந்து உட்காந்துருக்கா எல்லாரும், ஒரு குறுக்கு போய் என்ன பண்ணா நினைக்கணும் உன்னாடி பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரைக்கிட்டான். உடனே பின்னாலிருந்து பாம்பு பிரஷம் பண்ணி எல்லாரும் இறந்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் தான் தப்புனாங்க, அவன் பேர் கவுடம், பெங்காலாந்து தானே. அந்த பையன் அவனுக்கு வந்து அவ்வளோவா படிப்பில் நாட்டம் இல்லை, சரி வெளியே விடுவான். ஆனால் அவன் திரும்பி வந்தான், அப்புறம் பார்த்தா எல்லாரும் இறந்து போயிருக்கான். ஆக்சிஜன் பதஞ்சலிக்கு ரொம்ப ஒரு மனசில் துக்கம், இவ்வளோ பேர் போயிட்டாரு. இன்னொன்று கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது என்னன்னாக்கா, ஒரு பையனாவது தப்பிச்சானே நம்ம பாடம் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு எங்கே போகிறேன் வெளியில் போயிட்டாங்க. சரி உட்காரிங்க, இப்போ எல்லாரும் போயிட்ட பச்சா நீ ஒருத்தர் தான் பாக்கியிருக்க, நீ தான் படிக்கணும் உண்மை. எனக்கு அவ்வளோ ஒரு புத்தி இல்லை, அப்படியே எல்லாம் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு, பெரிய ஒரு ஸ்காலர் ஆப்பரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருனாக்கா உட்காந்து வச்சு பாடம் சொல்லிக்கலாம் சார். அவரு கத்துட்டான், அந்த கத்துட்டு முடிச்சது அப்புறம் அவர் சொன்னா இனிமே நீ போறா, நீ பொறுத்தார சொல்லி கொடுக்கலாம், ஆனா என்னோட சாபம் மாத்திரம் இருக்கும், அந்த சாபத்துல நிவர்த்தி எப்படி ஆறுது அப்படின்னு கேட்டாரான். ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுக்கு, நீ வந்து ஒரு சிஷ்யனை கண்டுபிடிக்கணும். அப்படி கட்டுப்பிடிப்பேன், எனக்கே வந்து இப்போ சொல்லி கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து சிஷியில் கட்டுப்பிடிக்கலாம் சான்ஸ் ஈஸியாது, அப்புறம் கஷ்டம் இல்லை அவர் சொல்லணும். அதுவும் நான் சொல்லித்தரேன், அந்த வழி ஒரு டெஸ்ட் வை, அந்த டெஸ்ட்டில் யார் பாஸ் பண்ணுறாலோ அவன் அவனுக்கு சிஷியம். என்ன மாதிரி டெஸ்ட் வைக்கிறது நான் சொல்லித்தரேன். கிராமத்தில் சிலதெல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு வருவான், அதாவது விபூதின்னு சொல்லுவாள் தமிழில் சஃபிக்ஸ். ஒரு வார்த்தை தான் பின்னால் கடைசியில் வருது இல்லையா, அது பேர் விபூதி பேர் சஃபிக்ஸ்.
இது தாது சொல் இருக்கு இல்லையா, அதாவது மூலச்சொல், அதோட அந்த சஃபிக்ஸ சேர்த்தாக்க அது வெர்ப் நவுன் ஆயிடும். எப்படின்னா இப்ப புஜ்ஜுன்னு இருக்கு, புஜ்ஜுங்கிறது ஒரு தாது ரூட்டு, அப்படின்னா சாப்பிடணும், புஜ்ஜுலேருந்து வந்துதான் போஜனம்ங்கிறது. அது புஜ்ஜுங்கிறது வந்து சாப்பிட்றதை குறிக்கிறது, புக்தம் அப்படின்னாக்க சாப்பிடப்பட்டது, புக்தம் அது ஒரு சஃபிக்ஸ் தமிழ். அதே மாதிரி ரக் அப்படின்னாக்கா சிவப்புன்னு அர்த்தம், அதோட தம் சேர்த்தா ரத்தம், ரத்தம்னாக்க நம்ம ரத்தம் தான் ரெட்டு, அது சான்ஸ்கிரிட்லேருந்து வந்து ரத்தம் வருது. சிக் அப்படின்னாக்க ஈரப்பட்டது, சித்தம்னா ஈரப்பட்டப்பட்டது. பச் அப்படின்னாக்க சமையல் பண்ணுறது, பச்சுங்கிறதுக்கு மாத்திரம் பச்சிதம் இல்லை, அது பக்குவம், அது மாறுறது, அது ஒரு எக்ஸப்ஷன் டு தி ரூல்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி பச்சுங்கிறது சேர்த்தாக்க பக்குவம் வரும். பக்குவமா பண்றான்னு சொல்றது இல்லையா, சாப்பாடு பண்றதே பக்குவமா இருக்குன்னு சொல்றான், அது ஒரு விதி விலக்கு, எல்லா ரூல்லையும் உண்மை இருக்கு. நீ இந்த கேள்வி கேள், யார் அது ஆன்சர் கரெக்டா சொல்றானோ அவன் தான் உன் சிஷ்யன் அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு அவர் பவுடர் போட்டு போயிட்டார். எங்க போனோம்னா நர்மதி நதிக்கரையில் போய் உட்காந்துட்டு இது மாதிரி போற வரவாட்டாலும் இந்த ட்ரெஸ் கொடுப்பாரு, எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டான். இவருக்கு எப்போ அந்த சாப நிவர்த்தியாவது பார்த்துட்டே இருந்தார் ரொம்ப நாளா. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப தெரிஞ்ச சொல்றது உள்ளாரம், அவர் வந்து பார்த்தாராம், பார்த்தாக்க ரொம்ப தெரிஞ்சா இருக்கிற பையன், இவருக்கு இந்த ட்ரெஸ் கொடுக்கலாம், இவன் பார்த்துக்கலாம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி, வாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். சந்திரசர்மான்னு, எங்கேருந்து வரேன், காஷ்மீர்லேருந்து வரேன். சரி நான் வந்து நீ படிச்சிருக்கேன், நான் தான் படிச்சிருக்கேன், நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்றியா, கேள்வி கேட்டால் கரெக்டாக சொல்கிறான் ஆன்சர். இப்போ இவருக்கு ஆனந்தம், இந்த மாதிரி ஒரு சிஷ்யர் கிடச்சிருக்கா நமக்கு, நமக்கு சாமான் நிவர்த்தி ஆகிட்டுன்னு சொல்லி நீங்கள் உட்காரு, நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் சொல்லிருக்கேன் சார். அந்த பையன் நடந்த பாடம் நல்லா கற்று காமிச்சிட்டான், அவன் எப்படி எழுதிட்டான் பாடம். அப்புறம் பேப்பர் கிடையாது, நீக்கு கிடையாது, இந்த இலை இருக்கிற மரத்துல இருந்து இலையை படித்தான், அவன் சொல்லி கொடுத்த மரம் தொடை நோக்கி இவங்க வந்து போட்டு ரத்தத்தில் எழுதினான் பாடத்தை. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பாடம் கண்டுபிடிச்சு கடைசியில் அவன் பாடம் முடிச்சு போயிட்டு இனிமேல் எங்கே வேணால் போகலாம். அவன் போனால் உஜ்ஜயின் ஒரு இடம், ஒரு சிட்டி இங்கே பெரிய சிவன் கோயில் இருக்கேங்க, அந்த உஜ்ஜயினில் போயிட்டு ஒரு ராத்து வாசலில் படுத்துன்னு தூங்கி போயிட்டான், ரொம்ப டயர்டாகிடுச்சு படுத்து போயிட்டான். அந்த ஆற்றுல ஒரு அம்மா இருந்தால் வந்து அவனுக்கு யாரும் அவங்க தூங்குற அலைய பற்றி எழுப்பி அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் குஷி நான் ஒட்டலாம் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணினான். அவர் சந்தோஷம், சரி நான் புரட்டு போயிடணும். ஆ புரட்டு போகிறதாது, நாங்கள் சாப்பாடு போட்டு உங்களை தான் இது பண்ணிருக்கோம், இதை கொண்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு, சரி ராஜா கிட்ட போகலாம் அப்படின்னு ராஜா கிட்ட போய் அப்பி அப்போல்லாம் வந்து கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ராஜா தான், நேரில் ராஜாட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் சாப்பாடு கூட்டி ஒன்று சரி பண்ணுவோம்னா இப்படியே ஒன்றுமெல்லாம் போய் கிடந்தாங்க வாசலில், பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேங்கன்னு சொல்கிறோம். ராஜா பார்த்தா நல்லா இருக்கான் பையன், என் பொண்ணே இருக்கும் பண்ணிக்கணும், அவசியம் பண்ணிக்கணும், அவனுக்கு பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தோம்னா என் பொண்ணு நீ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார். அவர் கிரகஸ்தாசிரமம்ட்டார் ரொம்ப வருஷம். கடைசியில் என்ன ஆச்சுன்னாக்கா அவர் கௌரவ் கவுடர் இருக்காரு, அவர் வந்து புறட்டு போய் ஒரு குரு சுகர் அவர் தான் குரு, அவர்கிட்ட போய் எனக்கு வந்து தீட்சை கொடுத்துருங்க அப்படின்னாரு. அவர் கௌடபாதர் அப்படின்னு பேர் கொடுத்தார், கௌடபாதர் அப்படின்னு அதை வச்சுட்டு அவர் போயிட்டார். சந்தோஷமா அவர் உஜ்ஜயில இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அவர் இருந்தார். கடைசியாக என்ன பண்ணாருனாக்கா அவர் கிரகஸ்தாசிரமத்திலிருந்து நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கணும் அப்படின்னு புறட்டு போயிட்டார். புறட்டு போயிட்டு அவர் முதல்ல இருந்தார் குரு கவுடர், அவர்கிட்டே போய் நிறுவ நான் வந்து கிரகஸ்தாசனம் முடிச்சு கொடுத்து எனக்கு சன்னியாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கினா பேர் மாற்றிடுவார், இவருக்கு பேர் எடுத்து கொஞ்சம் கொடுத்தாரு கோவிந்த பகவத் பாதர். கோவிந்த பகவத் பாதர் யார் இந்த கோவிந்த பகவத் பாதாங்கிறது, ஆதிசங்கரனுடைய குரு, ஆதிசங்கரனுடைய குரு அவர் தான் பஜ கோவிந்தன் போட்டார். கோவிந்தனுக்கும் இப்போ நாராயணிலேருந்து ஆரம்பித்தோம் நம்ம அப்போ
இப்போ ஆதிசங்கர குருவான கோவிந்த பகவத்பாதா புத்தர் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ பஜ கோவிந்தோ பஜ கோவிந்தோ பஜ கோவிந்தோ பஜ கோவிந்தோ கோவிந்தோ பஜ ஆனந்தாமிருத ஆஸ்ரித ரக்ஷக
அங்கீகிருதா
माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवताया मुग्धामुहुर्वि दधीवदने मुरारेः प्रेमत्र प्राप्रणिहितानि घथा घथानि मालादृशोर्मतु परीव महोत्पलेया सा मे श्रियं तिषतु सागरसम्भवाय आमेलिताक्षमधिगम्यमुथामुकुन्तो आरुदगन्तमधिमेषमलङ्कतन्त्रम् आगेकरस्थितकनीनिकपक्ष्मनेत्रम् बुद्ध्यै भवेन् मम भुजङ्गशयाङ्गनाय அவர் வந்து அம்பாளை புகழ்ந்து கேட்டுக்கிறார். சம்பக்கராணி சகல இந்திய நந்தனானி சாம்ராஜதானி சரோருஹாட்சி வந்தனானி துரிதோத்தாரணத்தானி மாமேவ மாதா அனிஷம் மாமேவ மாதா அனிஷம் கலயந்து மான்யே அப்படிங்கிறார். துரிதங்கள் அப்படின்னா கஷ்டங்கள் தான். அம்மா பார்த்து சொல்றோம் இல்லையா, துரித க்ஷயத்வாரா அப்படின்னு சொல்லிட்டு க்ஷயம்னா தேஞ்சு போகணும், சீக்கிரம் போகணும், அது மாதிரி கஷ்டங்கள்லாம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரணம்னாக்கா ஒடிஞ்சு போன கண்ணன் நாடுகிறாத்தியா ஜீர்ணோதாரணம் இங்கே கும்பாரத்திலும் சொல்லுவாள். பழசெல்லாம் எடுத்துகிட்டு புதுசு போடும் ரெனோவேஷன். அந்த மாதிரி சீக்கிரம் இந்த கஷ்டங்கள்லாம் நிவாரணமாகும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. மகாலட்சுமி அம்பாள் சொன்ன அசரீர ரூபத்தில் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவா ரொம்ப பாவம் பண்ணிருக்கா, ஒரு ஜென்மத்திலே பாவம், அதனால தாரித்திரம் வந்திருக்கா அவளுக்கு, இன்னும் சில ஜென்மங்கள் பாக்கி இருந்தா இந்த மாதிரி, அதனால என்ன போக முடியாது சாரி அப்படின்ற. சரி அம்பாளே சொல்லிட்டா சாரின்னு சொல்லிட்டு போயிட்டு வரவங்களுக்கு இல்லை போல விடலை அவன் விடலை. அப்பீல் இந்த மார்க்கெட்டிங் அப்ரோச் பாருங்க, சில பேர் மார்க்கெட்டிங் பண்ணுறது விட மாட்டான், ஆர்டர் கிடைக்கிறதுக்கும் அவன்கிட்ட வாங்கிக்குவான் முடியும். அந்த மாதிரி இவர் விடலை அப்பாட்ட. அப்பாட்ட வந்து மறுபடியும் அப்பீல் பண்ணுறார். இந்த ஏழை அம்மாக்காக தத்யா தயானுபவனோ திரவிணா புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விகங்கசிசோ விஷன்னே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாகா. பட்சிகள்ல வந்து சாதக பட்சின்னு உண்டு, கேள்விப்பட்டான் சார். அதுக்கு எப்படின்னா வாயால் சாப்பிட முடியாதோ, தொண்டையில ஓட்ட இருக்கு, வாயால் சாப்பிட்டா அப்படியே ஒழுங்கும், அதனால அப்படி பார்த்துட்டு இருக்கோமா, நேருந்து மழை தண்ணி வருது இல்லையோ அந்த ஓட்ட வழியாக தண்ணி கொடுக்கணும், அதான் சாப்பாடு. விகங்கனாக்க பட்சி, இந்த கான்டெக்ஸ்டில் சாதக பட்சி. விகங்க சிசம் சிசு அப்படின்னாக்கா சின்ன குழந்தை குஞ்சு, அந்த பட்சி குஞ்சு எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்க சாதக பட்சி வந்து மழைக்கும் சமம், அது மாதிரி இந்த அம்மா எதிர்பார்த்துட்டு இருக்கா அவங்க கிட்ட. அவ்வளோ ஏமாத்தலாமா நம்ம, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு யாராவது கொடுப்பாடு, அதாவது நான் நினைக்கிறேன் கூட நான் சாதகம் கொடுக்கணும்னு வச்சுவாட தவிர அது மாதிரி இல்லை. தாகம் பண்ணி அதை வந்து இங்கிட்டு கொடுத்துருக்கா, எப்பேற்பட்ட உள்ளம் அந்த அம்மாக்கு. அந்த அம்மாக்கு நீ வந்து அஸ்மின் அகிஞ்சன ஒன்றுமே இல்லாமல், அஸ்மின்னா அந்த அம்மா, துஷ்கர்ம கர்மம் அவளுடைய கர்மம் எல்லாம் இருக்கும் இங்கே பழைய பாபம் பண்ணிங்கலாம், அப்போ நீய சிராய தூரம் அதெல்லாம் தூரமும் விளக்கிடும். நாராயண பிரணயினி நயனாம்புவா, நயனாம் அம்புனாக்க தண்ணி ஜலத்துக்கு பேர் சாந்தி நிறைய உண்டு, கண்ணிலேந்து வரக்கூடிய அந்த தார கொஞ்சம் அது ஒரு சின்ன கடக்கன் பாராயிற மாதிரி சின்ன ஒரு குடி இருந்தால் அப்படி எப்படியே திரவிணாம்பு தாரகா, திரவிணம்னா காசு பணம் இருக்கு, தாரையாக பொழியணும் அப்படின்னு அது கேட்ட உடனே அம்பாள் மனசு மாதிரி அப்படியே கணக்க தாரம். அவருக்கு 5 வயசோ 6 வயசோ இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஒரு டேலண்ட்னாக்கா பேர்பட்ட டேலண்ட், இது மாதிரி எல்லாருக்கும் கிடையாது. அது மாதிரி சொல்லுவான் அந்த அஷ்டாவர்ஷே சதுர்வேதிகி
எட்டு வயசுல நாலு மதம் கத்துக்கணும். துவாதசே சர்வ சாஸ்திர வித்த, சர்வ சாஸ்திரங்களும் வித்த. ஷோடசே கிருத்தவான் பாஷ்யம், பாஷ்யம் கமெண்ட்ரிலாம் எழுத அமுத்தார் பதினாறு வயசுல. பாத்ரூம் சே முனிர் அபியாகம், முப்பத்தி ரெண்டு வயசு தான் அர்த்தம், முப்பத்தி ரெண்டு வயசு கடைசியில் அந்த முனிர் அபியாகம் கடைசியாக பெரிய முனிவராயிட்டார். அந்த மாதிரி ஒரு பிரம்மச்சாரியா இருந்து அந்த ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுல அவர் பண்ணின சாதனைகள்ன்றது வந்து கொஞ்ச நஞ்சம் இல்லை. அடேப்பா அவர் வந்து பாலிய வயசுல இதெல்லாம் கானகசராசிரமம் போயிட்டு தன்னுக்கு குரு ஒன்றுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கிட்ட கொடுக்க மாட்டான், ஆபத் சந்யாசம் வாங்குறார். முதல்ல காரை பிடிக்குது, அம்மாட்ட சொல்றா எனக்கு ஜென்மம் வேற ஜென்மத்தாக்க விட்டுடுவோம், ஆபத் சந்யாசம் வாங்கிடுறார். அப்புறம் அங்கிருந்து கொண்டு போயிடுறார் நர்மதை நீக்கல. நர்மதை நிற்கிற போறோம், யார் இருக்காங்க இவர் கோசம் காத்துட்டு இருக்கார், யாரு அந்த கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர். கோவிந்த பகவத்பா அவருடைய குருவா இருக்க போறாரு, அவர் இருக்கார், அவர் பார்க்கிறார். அப்புறம் அவனுக்கு தான் காத்துட்டு இருக்கான் ஆதி சேஷன் அவதாரம் வச்சு. அதுக்கப்புறம் கௌடபாதர் வந்து கௌடபாதர்லேருந்து வந்து கோவிந்த பகவத்பாதர் இவர் சங்கராச்சாரியார் அவர் சந்தித்து அவர்கிட்ட வந்து சிக்ஷை வாங்கிக்கிறார். அவர் என்ன கத்து கொடுத்தின்மே நீ வந்து ரெடி, நீ வந்து எல்லாரையும் வாதம் பண்ணலாம், இந்த எழுபத்தி ரெண்டு துர்மதங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எப்படி சார் சமரம் பண்ணுறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறார். அப்போ வந்து பீமாம்சம்னு வந்து சொன்னார். பீமாம்சம்னாக்க அவளுக்கு வந்து வேதம் ஒன்று தான், வேற ஒன்றுமே வேண்டாம், பகவானே வேண்டாம், வேதம் என்ன சொல்கிறதோ அதுபடி பண்ணால் போகிறோம், எங்களுக்கு பலன் வேதமே கொடுத்துரும், எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், கர்மா ஒன்று தான் முக்கியம், பகவானே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வாதம். இவர் சொன்னார் வேதம் ஒன்றும் பக்தியும் ஒன்று கூடவே ரெண்டு சேர்ந்து இருந்தால் தான் அது பலன் கொடுக்கும், பகவான் ஒரு பலதாத்தா அப்படின்னு சொல்லுவார், வேதமே பிடிக்காதவங்களுக்கு பலதாத்தா இருக்கணும் அப்படின்னு இவருடைய வாதம். இந்த பீமாசத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய குமரிலை பட்டரும் சொன்னார். அவர் வந்து இந்த மீமாம்சத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணினார். அவர் போய் பார்த்தார், அவர் வந்து உமிய நெருப்பில் இருப்பார், சர்க் உமரேஷன். ஏன்னா அவர் வந்து நம்ம மீதி மதத்துலாம் என்ன கற்றுக்கணும் போயிட்டு அந்த மதம் மாதிரி அதில் போய் சேர்த்துட்டோம், அதுக்கு வந்து சிலதெல்லாம் கற்றுட்டு அவங்களாம் தெரிஞ்சு போயிடுது இவர் இது இந்த நம்ம நம்ம மதத்தை சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளிட்டா கீழே. அப்புறம் அவருக்கே தொடர்ந்தான் நம்ம வந்து கண்டது தப்பு தான், அதனால அதுக்கு பிராயச்சத்தம் நான் வந்து என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு உமி அதுக்குள்ள நெருப்பு வச்சு உட்காந்துருக்காரு. அப்போ தான் பார்க்குறாரு குமரிலப்பட்டர், பார்த்தபோது சொல்கிறார் இந்த மாதிரி நான் இப்போ இருக்க மாட்டேன், எனக்கு சிஷ்டம் ஒருத்தருக்கான், அவன் பேர் மட்டன மிஸ்ரன்னு பேர், அவனை போய் நீ பார்க்க முடியும். இப்போ இங்கேருந்து போகிறார் மட்டன மிஸ்ரன்ற அன்றைக்கி அவருக்கு கர்மாதாரம் முக்கியம், சன்னியாசிகளுக்கு கர்மா கிடையாது, அதனால சன்னியாசிகிட்டா பிடிக்காத இருக்கு, ஏன்னா அவங்களால கர்மா கிடையாது. இப்போ இவர் வந்து வீட்டு போய் நிற்கிறாரு, அன்னைக்கு வார்த்தை சாத்தம் மட்டன் மிஸ்டர் பார்த்தாரு, எங்கேருந்து மொட்டை அப்படின்னு கேட்டாரான். குட்டுவன் முண்டே மராட்டியில் இருக்கிற மோசத்தில் கலைய உப்புரி அப்படின்னாரான் கழுத்து மேல. அவர் கேட்டது எங்கேருந்து மொட்டை, எங்கேருந்து வந்தார் அப்பா, இவர் வந்து இங்கே கழுத்துக்கு வேதம் இருக்கிறது மொட்டை அப்படின்னா சுராபீட்டா கண்டுபிடிச்சிருக்கியா சுரா ஸ்வேதகா அப்படின்னா சுரா பீட்டா தான் ரெண்டு அப்பா பீட்டா தான் வந்து உங்களுக்கு புரிச்சுட்டு தான் இதெல்லாம் நீ வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கா சுறாங்கிறது கண்டு மஞ்சள் நிறம் அப்படின்னு அர்த்தம் கண்டு வந்து மஞ்சள் நிறம் இல்லை ஸ்வேதகான வெள்ளா அப்படின்னு ஒரு பன்னியா பதில் சொல்லிருக்கார் இந்த மராட்டி புஸ்தத்தில் இருக்கிறதெல்லாம். அப்புறம் அவருடைய மாதிரி வாதம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. சரி வாதம் பண்ணால் அவங்களுக்கு ஜட்ஜு ஒன்று மூலியம், அதுக்கு மட்டன மிஸ்ரோட பாரியாக இருந்தான் அவர் சாட்சாத் சரஸ்வதி அர்த்தம் உதய பாரதியும் பேர் சரஸ்வதி மணி. அவள் வந்து நான் ஜட்ஜாக இருக்கேன், நான் வந்து நான் ஜட்ஜ் பண்ணால் கொடுக்க மாட்டேன், ரெண்டு பேருக்கு மாலை கொடுப்பேன், எந்த மாதிரி சீக்கிரம் வரணும் அவர் கொடுத்துருக்கான், யார் கொடுத்து போனாலும் அவள் வந்து இன்னும் பேருக்கு சீக்கிரம் அப்படின்னு ரெண்டு மாலை கொடுத்தா வாதம் நடக்கிறது இல்லையா. கடைசியில் மண்டல மிச்சர் போட்டு மாற வாடி போயிட்டார். சரி சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வாங்கும் அப்படிங்கிறாரு. சவுத் பக்கம் போட்டா மூணு பேர் வந்துட்டு இருக்கா உதய பாரதி சொன்னா நான் பின்னால வரேன்,
ஆனா திரும்பி பார்க்கணும், திரும்பி பார்த்தா அதுக்கு நின்றுவேன் சரி சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க. பட்டு ஒரு இடத்துல வந்து சத்தம் ஒரு சொல்ல அத்தாரு, அந்த இடத்துல வந்து ஒரு தவளை வந்து கர்ப்பத்தில் இருக்க அது மேல ஒரு பாம்பு படம் சொல்லுது, வெஞ்சியை தாக்க முடியாத அந்த பாம்பு வந்து நிழல் கூட்டுறாங்க. இந்த மாதிரி இடத்துல என்ன விசேஷம் பார்த்தாரு, அவர் பார்த்துட்டு அந்த சத்தம் நின்னுடனே போய் பார்த்தா அதற்கு நின்றுட்டாம்பா. அப்பேற்பட்ட அந்த மண்டல பீஷ்வர் சுரேஸ்வரம் அந்த பீடத்துல அஞ்சு மடங்கள் இந்தியா பூரா ஜோதிர்மடம் மதுரை துவாரகா மடம் துவாரகையில கோவித்த கோவிந்தபுரி பூரியில காஞ்சிபுரம் இங்க சிங்கேரி நம்ம கர்நாடகால அது மாதிரி அஞ்சு மடம் பண்ணார்கள். அது தவிர அவர் பண்ணதுன்னா இந்த 781 விதமா சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணுன்னா இந்த மாதிரி வாதம் பண்ணி ஜெயிச்சு அதெல்லாம் சிந்தசைஸ் பண்ணி சேர்த்து ஆறு மதமா பண்ணார். சண்மத தாபகர்னு பேர், கணபத்தியம் கௌமாரம் சௌரம் சைவம் வைஷ்ணவம் சாப்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம். அந்த மதத்தை சேர்த்து இன்னைக்கு அதே தான் இருக்கு, அந்த ஆறு மதங்கள் இருக்கப்போ இன்னைக்கு. அதை தவிர ரொம்ப முக்கியமா அவர் பண்ணதுன்னா அத்வைத்த ஸ்தாபகர், துவைத்தம்னா ரெண்டு அத்வைத்தம்னா ஒண்ணு, அதாவது ரெண்டு இல்லைன்னு அர்த்தம். விஷ்ணு சாஸ்திரம் பட்டினா அது இருக்குது, தத்துவம் தத்துவ விதேகாத்மா ஜந்து மிருத்து ஜராதிகா அப்படின்னு ஸ்லோகம் வந்துட. தத்துவம் அப்படின்னா உண்மை, தத்துவவித் அப்படின்னா உண்மை அறிஞ்சவன், ஏகாத்மா ஒரே ஆத்மா, ஜென்ம மிருத்து ஜராதிகா ஜராதினா வயசானவா வயசானவா, அவ எல்லாருமே வந்து உண்மை புரிஞ்சுவா பிரம்மஸ்வரூபம் ஏகாத்மாங்கிறது புரிஞ்சுனாங்க. அது தவிர இந்த நூல்கள் கோரிய 23 நூல் எழுதிட்டார், அதுல பாஷ்யங்கள் நிறைய இருக்கு, 12 பாஷ்யம் மொத்தம் 18. அதுல வந்து விஷ்ணு சாஸ்திரம் பாஷ்யம், பகவத்கீதை பாஷ்யம், அப்புறம் 10 உபநிஷத்துகள், இதுக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட்ரி பாஷ்யம் இருக்கார். ஸ்தோத்திரங்கள் கணக்கில்லா சொல்றோம் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாடல்கள் எவ்வளோ பாடங்கள் போட்டுருக்காரு, அதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறது கூட பத்து கோவில் தான் சௌந்தர் இல்லை. பிரகிருதி விலாச மனோஹர கேரள காலடி வாசரத சுகிதஹ சிவகுரு ரோத்தம விப்ரகுலோத்பவ ஆவசுத்தம் யமுனா நமஹ பிரமுதித சம்புவரேண சிவாம்ஷயுத பூவியஸ்ய வமோகஜனீ குருவரம் சங்கரம் ஏ பராம் அம்பிகா
பவதி சக்தஹ பிரபவிதோ நதேதே ஏவம் தேவோ நகலு குஷலஹ ஸ்பந்தி துமபி அதஸ்வா தென்காசி பக்கத்துல சங்கர நாயனார் கோயில் இருக்கு. சங்கர நாயனார் அதுல வந்து பாதி ரூபம் வந்து சிவன், பார்த்தனாக்கா இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் வந்து விஷ்ணு. அலங்காரம் பண்ணிக்கிறது தான் பண்ணிருப்பான். ஆனா சிவனுடைய வாம பாகமும் அம்பாள் இருக்கா இல்லையா? சிவனுடைய வாம பாகம் அர்த்தநாரீஸ்வரர்ல அம்பாள் இருக்கா. அம்பாளும் இருக்கா விஷ்ணு இருக்காரு. அப்பாவும் விஷ்ணு ஒண்ணுதானே, விஷ்ணு துர்கா. இங்க வந்து துர்கா விஷ்ணு துர்கா சங்கு சக்கரத்தோட இருக்கா. எப்படி இருக்கா? ஸ்மித முக்கியம் அப்படின்னு சொல்றாளே, சௌமிய ரூபத்துல துர்கா. சாதாரணமா நீங்க பெங்கால்லாம் போனீங்கன்னா உக்கிரம் இருப்பா, அந்த மாதிரி இல்லை. இங்க இங்க இருக்கிற சங்கு சக்கரத்தோட அப்படியே விஷ்ணு ரூபத்துல அம்பா இருக்காங்க. சௌமிய ரூபத்துல எல்லாருக்கும் கடாட்சம் கொடுக்க முடியும். அந்த மாதிரி சன்னிதானத்துல இந்த கதையை சொல்றதுக்கு எங்களுக்கு பாக்கியம் இல்லை. நீங்க கேட்டவா எல்லாருக்குமே பாக்கியம் தான். இப்போ நாராயணன்லேருந்து ஆரம்பிச்சேன், நாராயணன்லேருந்து ஆரம்பிச்சுட்டு ஆதிசேஷன் மூலமாக பதஞ்சலி என்பவர் வந்து சிதம்பரத்துல அவதாரம் பண்ணி நமக்கு மூன்று பொக்கிஷமாக குருக்கள் தான் கொடுத்தார். அவருடைய சிஷ்டராக கௌடபாதர். அதுக்கப்புறம் சத்தசாமாயிரம் கோவிந்த பகவத் ஆரம்பித்தார். அவருடைய சிஷ்யர் ஆதிசங்கரன். நாராயணன்லேருந்து சங்கரன் வந்துட்டார். இதை போல அவ அவதாரம் செஞ்சு நமக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பகவத்கீதெல்லாம் பாஷ்யங்கள் எழுதி நூல் நூற்றுலாம் விளக்கம்லாம் கொடுத்து நிறையா சங்கர நாராயண சம்பத்தின நிலநாட்டி இந்த சரித்திரத்தை கேட்டுக்கு நமக்கெல்லாம் ஒரு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து எல்லாருக்கும் விட்டு துர்கையன் அருள் பூர்ணமாக. இது ஒரு கொஸ்டின் கடைசியா ஆன்சர் பண்ணணும் சொல்லணும். ஆமா இருந்தாரு பதஞ்சலி. அவர் என்ன பண்ணார் கடைசியில் அவர் என்ன ஆனார் அப்படின்னாக்கா, அவர் வந்து இங்க உட்காந்துட்டார் பக்கத்துல கும்பகோணம் பக்கத்துல இருந்து உட்காந்துருந்தாரு. அப்பதான் இந்த ஆவணக்கு என்ன ஆவணக்கு காடு இருந்தது, அது பேர் இறகண்டம்னு பேரு. அவர் அந்த இடத்துல இருந்தனால அவர் எல்லாரும் இறகண்ட முனிவருக்கு சொல்லுவார். இந்த இறகண்ட முனிவரா இருக்கார். இந்த இடத்துல பொட்டையூர்னு இருக்கு ஆவணக்கு அந்த இடத்துல இருக்கார். அங்கே போனெல்லாம் பார்க்கலாம் அவருடைய படத்தை. அவர் இன்னும் அந்த இடத்துல இருக்கார். அவர் பண்ண ஒரு பெரிய தியாகம் என்னன்னா தன் குசிலே கொடுத்தாரு. கங்கை மாதிரி காவேரி வரத்துக்கு சோழ மகாராஜா கேட்டான்னா காவேரிக்கு வரணும், அது இங்கே வடக்கு போது மேற்கு பக்கம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டோம். அகஸ்தியர் போய் அகஸ்தியருக்கு அம்மா நீ இந்த பக்கம் ஓட்டுட்டான் காவேரி வந்து. ஆனால் அங்கே சோழ நாட்டுக்கு வரல. என்ன ஆச்சு அப்படின்னு போயிட்டு இறகண்ட முடி உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டாராம் என்ன பண்ணுறது. அவர் சொன்னார் அது வந்து பூமி வெளியில் போயிட்டாரா அப்படின்னு. பூமிக்கு நம்ம வெளியில் வரணும் எப்படி வருது? அவர் சொன்னாராம் நான் அது இது மிலத்வாரத்தை குறிச்சு விடுறேன். ஒரு ராஜா தலையை கொடுக்கணும் இல்லை நான் கொடுக்கணும். ராஜா நீ பண்ணக்கூடாது, ராஜா நான் கொடுக்கணும் இல்லை இல்லை அதெல்லாம் கொடுத்தது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காவேரி வெளியிலேருந்து திருவரன் சொல்லியாக வந்து பூம்புகாத்து கொடுத்துருச்சு. அது மாதிரி இந்த காவேரி கஷேத்திரம் இங்கே எல்லாமே புண்ணியக்ஷேத்திரமும் அடுத்தது எல்லாமே ஒன்றுக்கும் ஒரு சதப்புறமாக இருக்குது. இதுக்கு சொல்றேன்னா இது கொட்டையரும் எல்லாருமே சேர்ந்து கும்பகோணத்துல அங்கதான் இருக்காரு பகுதியிலே இருந்தார். அந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் ஒரு பாக்கியம் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி இந்த அம்பாட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லாருக்கும் திருவிணாம்பு தாராங்கிற மாதிரி திருவிணம் வந்து தாரையா பொழியணும் எல்லாருக்கும். எல்லாரும் வந்து ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோட ஆனந்தமா இருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சிறு
ಶಂಖಚಕ್ರಧರ ಜಗನ್ಮೋಹನ ಕಲ್ಯಾಣಿ ಸಿಂಹವಾಹಿನಿ ಶ್ರೀ ರಾಜರಾಜೇಶ್ವರಿ ಶಂಖಚಕ್ರಧರ ಜಗನ್ಮೋಹನ ಕಲ್ಯಾಣಿ ಸಿಂಹವಾಹಿನಿ ಶ್ರೀ ರಾಜರಾಜೇಶ್ವರಿ ಶಿವಶಕ್ತಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಮೀನಾಕ್ಷಿ ವಿಶಾಲಾಕ್ಷಿ ಶಿವಶಕ್ತಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಮೀನಾಕ್ಷಿ ವಿಶಾಲಾಕ್ಷಿ ಸಿದ್ಧಕೋ ಮುಕ್ತಕೋ ಅರಿಯ ಶ್ರೀ ಕರುಮಾರಿ ಸುಂದರಿ ಶ್ರೀ ಮಹಾ ತ್ರಿಪುರ ಸುಂದರಿ ಪಂಚಶಕ್ತಿ ಪರಮೇಶ್ವರಿ ಶ್ರೀ ಗೌರಿ ಪದ್ಮನಾಭ ಹರಿ ಸೋದರಿ ಶಂಕರಿ ಪಂಚಶಕ್ತಿ ಪರಮೇಶ್ವರಿ ಶ್ರೀ ಗೌರಿ ಪಾರ್ವತೀಪತಯೇ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಕೀರ್ತನಂ